ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கலீம் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து நேற்றுல இருந்து நான் டிவியும் பார்த்தேன், இந்த நியூஸ் சேனல் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது திருவள்ளுவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. பொதுவாக வந்து திருவள்ளுவர் அப்படின்னாலே பிரபலம் தான். 1330 குரலுக்கு வந்து சொந்தக்காரராக இருக்கிற ஒரு மாமனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரை வைத்து ஒரு சில அரசியல் நடக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அதை பற்றி பேசலாம் அப்படின்றதான தான வீடியோ இது. கண்டிப்பாக இதை பற்றி சர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக்கணும். கற்றுக்கணும் பொழுது வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் எடுத்து படிக்கும்பொழுதே வந்து அது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பேசலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அவ்வளோ விஷயங்கள் என்னால் பேச முடியுமான்னு சொல்லி தெரியல. காலப்போக்கில் கண்டிப்பாக அதை பற்றியும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த இஷ்யூ எதனால வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து திருவள்ளுவர் எங்களோட சமயத்தை சேர்ந்தவர் தான், திருவள்ளுவர் எங்க ஜாதியை சேர்ந்தவர் தான், திருவள்ளுவர் எங்க இனத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்ட்டு சொல்லி ஒரு சில மக்கள் வந்து கொடி பிடிக்கிறாங்க. இன்னொரு சில மக்கள் என்ன சொல்றாங்க, திருவள்ளுவர் வந்து ஒரு சமத்துவர், அவர் வந்து அவருக்கு வந்து ஜாதி மதம் வேற்றுப்பாடுலாம் கிடையாது, அவர் வந்து ஒரு மனிதர் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு சில மக்கள் சொல்றாங்க. இதுல எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இரண்டாக சொன்னப்பட்டதுதான் உண்மை அப்படின்றதுதான் வரலாறு சொல்லுது. ஏன்னா திருவள்ளுவருக்கு பேர் கிடையாது, ஜாதி கிடையாது, ஊர் கிடையாது, தகப்பனார் பேர் கிடையாது, அம்மையார் பேர் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னும் பொழுது ஜாதி மதம் அப்படின்றது மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஆதின்ற தகப்பனாரோ பகவான்ன்ற அம்மையாரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் அதுவே உண்மையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள ப்ரூஃப் கிடையாது. வரலாறு ஒரு சில விஷயங்கள் சொன்னதுனால நெட்டில் போட்டிருப்பாங்க தவிர்த்து இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு 100% ப்ரூஃப் கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக திருவள்ளுவர் அப்படின்ற ஒரு மனிதர் எப்படி உருவாக்கப்பட்டார், இந்த திருக்குறள் இதை வந்து எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றத வீடியோ பார்க்க போறோம். 300 காலத்துக்கு முன்னாடி, அதாவது கிறிஸ்துவத்துக்கு முன்னாடி 300வது காலத்துல திருவள்ளுவர் வந்து ஒரு இடத்துல பிறக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எதுலாம் குறிப்பிட்டு சொல்ல வரல. ஆனா இப்ப மயிலாப்பூர் சொல்லி சொல்றாங்க, மேபி இருக்கலாம் இல்ல எல்லாமே இருக்கலாம், எதுன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லல. ஒரு இடத்துல பிறக்கிறாரு, அப்பொழுது வந்து அந்த இடத்துல ஒரு சமயத்தின மக்கள் வந்து இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து குரலி அப்படின்ற ஒரு சமயத்தின மக்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வழி நெடுக்க போவாருங்களாம், போகும்பொழுது எல்லாரோட வீட்லயுமே வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்களாம். அதாவது கம்மியான வாக்கியங்களா இருக்கும், ஆனா ஆழமான கருத்துக்களாக இருக்கும். அந்த மாதிரியான வாக்கியங்கள் வந்து போற போக்கில் அப்படி சொல்லினே போவாங்களாம். சொல்லும்பொழுது இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருந்திருக்குது அந்த டைம்ல. அதனால வந்து அவங்களை வந்து குரலி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஏன்னா அவங்களோட குரல் வழியா ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்பொழுது அவங்க குரலி அப்படின்ற மாதிரி அழைப்பாங்க. அதனை தொடர்ந்துதான் வந்து இந்த திருக்குறள் அப்படின்ற நூலை எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து திருவள்ளுவர் மட்டும்தான் இந்த 1330 குறள் எழுதினாரா சொல்லி கேட்டீங்கன்னா அது கூட யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த காலகட்டத்துல குரலி அப்படின்றவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும்பொழுது அதுதான் மருவி இருள் அப்படின்னு சொல்லி வைத்தாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த குரல் அப்படின்ற வார்த்தைக்கோ ஒரு மரியாதையோ ஒரு விஷயங்க நம்ம சொல்லணுமே. ஏன்னா 2 அடியில வந்து உலகத்தை அடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் திருக்குறளா பாக்குறோம். இதுக்கு வந்து ஒரு மரியாதையான ஒரு சொல்ல சொல்லணுமே அப்படின்றதுக்காக வெறுமனே குரல் சொன்னா நல்லா இல்ல, அதுக்கு மரியாதையான ஒரு வார்த்தைகள் வந்து திருவு சேர்த்துக்கலாம், ஃப்ரண்ட்ல வந்து திருவு சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அதை சேர்த்துதான் வந்து திருக்குறள் அப்படின்றதான் பேர் வருது. இதுதான் வந்து திருக்குறளுக்கு பேர் வந்த காரணமா இருக்குது. இப்போ திருவள்ளுவர் எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். திருவள்ளுவர் எப்படி வந்தாரு சொல்லிக்கிட்டீங்கன்னா வந்து 1964 வேணுகோபால் சர்மா அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு தமிழக அரசு என்ன பண்றாங்கன்னா, இப்படி திருக்குறள் அப்படின்ற ஒரு நூல் இருக்குது, 1330 குறளுக்கு சொந்தக்காரர் ஒரு மாமனிதர் இருக்கிறாரு, இவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி உங்க கற்பனையில, யாருமே யாருக்கு சொல்றதையும் கேட்க வேண்டாம், உங்க கற்பனையில இந்த மாதிரியான குறள்களுக்கு சொந்தக்காரர்களா யார் இருப்பாரு அப்படின்னு நினைச்சு ஒரு ஓவியத்தை எங்களுக்கு வரைஞ்சி கொடுங்க. ஏன்னா வந்து உலகம் அறிஞ்சு அவருதான் திருவள்ளுவர் சொல்லி நாங்க சொல்லணும், தமிழ்நாட்டுக்கு நம்ம பெருமை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு அப்ப முடிவு எடுக்கிறாங்க. அதனை தொடர்ந்து வேணுகோபால் சர்மா ஐயா என்ன பண்றாரு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து அந்த திருவள்ளுவர் சிலை அதாவது உருவத்தை வரையறதுக்கே வந்து ஒரு 6-7 மாதங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே அந்த ஆரம்பத்துல வந்து கண்ணு தான் வரைவாங்க. ஒரு ஒரு புகைப்படம் வரையணும் அப்படின்னு எடுத்துடலே வந்து எடுத்தவொடனே கண்ணு தான் வரைவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருக்கிறாரு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து தலையை தவிர்த்து மீத்த எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டாரு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவர் கையில வந்து ஒரு எழுதாணி, வலது கையில ஒரு எழுதாணியும் இடது கையில ஒரு ஓலைச்சுவடியும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டாரு. ஆனா தலை மட்டும் இல்லாத மாதிரி வரைஞ்சிருக்கிறாரு. தலை வரைகிறதுக்கே ஒரு 2-3 மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பிறகு தமிழக அரசு அவங்க கேட்டுருக்காங்க, எதனால நீங்க இவ்வளவு லேட் பண்றீங்க தலையை வரையறதுக்கு, முகத்தை வரையறதுக்கு எதனால இவ்வளவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப வந்து அவர் என்ன சொல்லியிருக்கா சொல்லிங்கன்னா வந்து இது வந்து ஒரு திருக்குறள் என்பது வந்து உலக உரை, இதனால வந்து உலக மக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த திருக்குறள் அப்படின்ற விஷயம் போய் சேரணும், திருவள்ளுவர்னா இவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியணும்னா
இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களுக்குமே வந்து இவரோட முகம் தெரியணும். அதனால இவரோட முகம் வந்து தனித்துவமா இருக்கணும். இந்த உலகத்துக்கு பார்த்தா இவர் வந்து கிறிஸ்டினா பார்த்தா நீ கிறிஸ்டினா இருக்கணும், ஹிந்துவா பார்த்தா ஹிந்துவா இருக்கணும், முஸ்லீமா பார்த்தா முஸ்லீமா இருக்கணும், ஜப்பானீஸா பார்த்தா ஜப்பானீஸா இருக்கணும், சைனீஸா பார்த்தா சைனீஸ்னா இருக்கணும். அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிகளுமே எல்லா மதத்திலுமே சேர்ந்து ஒரு அமெரிக்கனா பார்த்தா அமெரிக்கனா இருக்கணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சேர்ந்து ஒரு முகமா தென்படணும்ன்றதுக்காக நாங்க வெயிட் பண்றேன், வெயிட் பண்ணிட்டு நான் வரையறேன்னு சொல்லி ஒரு முகத்தை வந்து அவருக்கு தோற்றத்தை கொடுக்குறாரு. தோற்றத்தை கொடுத்த பிறகுதான் வந்து அவரை நீங்க எந்த ஒரு நாட்டில் போய் பார்த்தா கூட அந்த நாட்டு மனிதனாவே தென்படுவார். நீங்க அமெரிக்கால திருவள்ளுவர் சிலையை பார்த்தாலோ அல்லது அமெரிக்கால போயிட்டு திருவள்ளுவரோட உருவப்படத்தை பாத்தீங்கனாலோ வந்து அமெரிக்கன்ஸ் என்ன சொல்லுவாங்க, இவர் எங்க ஆளுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போலதான் நீங்க எந்த கண்ட்ரி போய் திருவள்ளுவரை பத்தி நீங்க பேசினாலும் இவர் எங்க ஆளுதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே தான் நம்ம இந்தியாலும் சொல்றோம், இவர் எங்க ஆளுதான் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இதுதான் வந்து திருவள்ளுவர் உருவான ஒரு கதையா இருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா வந்து திருவள்ளுவருக்குனா ஒரு ஏர் பெயர் கிடையாது, ஒரு சொந்த ஊர் கிடையாது அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. ஆனா இதை எடுத்து இப்ப எதனால ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து என்னோட மதம் என்னோட ஜாதின்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி தெரியல. அதே போல திருக்குறள்ன்றது முற்றிலுமா தமிழ்னு சொல்லி கேட்டினா வந்து கண்டிப்பா கிடையாது. 90% தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, மீதி உள்ள 10% வந்து வேற மொழிகளா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல 1330 குறள்களுமே வந்து தமிழ் அப்படின்ற வார்த்தையே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும் தமிழ்ன்ற வார்த்தையே வந்து 1330 குறள்கள்ல இருக்காது. அப்பனா வந்து இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லினா அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிகள் தான். இது ஒரே ஒரு மனிதராலதான் வந்து உருவாக்கப்பட்டுச்சா சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிகள் தான். ஏன்னா அக்காலகட்டத்துல வந்து குரலின்றவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. மேபி அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு டைரி மாதிரி எழுதியிருக்கலாம், இல்ல ஒரு ஒளச்சூட்ல எழுதியிருக்கலாம், அதை வந்து ஒரு சிலவங்க வந்து கலெக்ட் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இதுல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். இப்படிதான் நடந்திருக்குமே தவிர திருவள்ளுவர் அப்படின்ற ஒரு மாமனிதர் இருந்திருக்கிறாரு, வளர்ந்துருக்கலாம். ஆனா அவர் மட்டும் தான் எழுதுனாரா சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அவர் இந்த ஜாதி மக்களா இருந்தா சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அவர் எந்த ஜாதியான இருந்திருக்கலாம், எந்த மதத்தான் சேர்ந்திருக்கலாம், ஏன் அவர் கிறிஸ்டினா கூட இருந்திருக்கலாம், இந்துவா கூட இருந்திருக்கலாம், முஸ்லீமா கூட இருந்திருக்கலாம், இல்ல வேற எதுவா கூட இருந்திருக்கலாம், அக்காலகட்டத்துல யாரும் எப்படி இருந்தாலும் அப்படி கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அதை பத்தி பேசுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா தமிழுக்கு பெருமை சேர்க்கும் வகையா வந்து திருக்குறள் அமைஞ்சிருக்குது அப்படின்றது நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். இதை பத்தி மற்றபடி இன்னும் கொஞ்சம் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது நிறைய சர்ச் பண்ணி இருக்கிற நிறைய பேசணுன்றதுக்காக நீங்க எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நானும் அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசணும் அடுத்தடுத்து. இந்த வீடியோ லென்த்தா போயிருக்கும், அடுத்தடுத்த வீடியோகளில் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா எந்த மாதிரி சொல்லணுமோ சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ, பை.